அருமை தமிழர்களே, அன்பான வணக்கம். மகாகவி பாரதி மிகப்பெரிய கவிஞன் அப்படின்றதையும் தாண்டி அவன் ஒரு சித்த புருஷன் அப்படின்னே அவனை ஆராய்ச்சி செய்கிற பல அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அவன் ஒரு வரி எழுதுகிறான் பாருங்கள், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா எங்கள் இறைவா என்று பாடுகிறான். கோடிக்கணக்கிலே இந்த உலகத்தில் இறைவன் இன்பத்தை கொட்டி வைத்திருக்கிறானாம். ஆனால் நமக்கு அப்படி ஏதாவது தெரிகிறதா என்று பார்த்தால், கோடி வேணாங்க, ஒரு லட்சக்கணக்கில் இருந்தால் பரவாயில்ல, அவ்வளோ கூட வேணாம், ஒரு 1000 இல்லை ஒரு 100 இல்லை தினம் ஒரு 4-5 இன்பம் இருந்தால் கூட பரவாயில்லையே அப்படின்னு சொல்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்படி சொல்கிறவங்க கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க இல்லை. ஏன்னா காலையில் பொழுது விடிஞ்சாலே சிக்கல், கவலை, சவால், பிரச்சனை எல்லாம் சூழ்ந்துக்குது. இதில் கோடிக்கணக்கில் இறைவன் இன்பம் வைத்தான் என்று கொண்டாடுகிறான் மகாகவி பாரதி. ஒரு ராஜாவுக்கு ஒரு குட்டி பையன், இளவரசன். அவன் ஒரு நாள் அவையில், அரசவையில் வேகமாக அங்கேருந்து வந்து, அப்பா அப்பா எனக்கு ஒரு சந்தேகம்ப்பா அப்படின்னு அரசர்கிட்ட கேட்குறான். அரசர் உடனே, என்ன சந்தேகம் சொல்றா கண்ணா அப்படிங்கிறார். இப்போ கவலை அப்படின்னா என்னப்பா, ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு அங்கே பேசிக்கிட்டாங்கப்பா, கவலைனா என்ன அப்படின்னு அவன் கேட்டான். இந்த ராஜா உடனே டக்குன்னு சுத்தீவிர இருக்கிற அந்த மந்திரிகள் எல்லாரையும் பார்த்து, என்னுடைய அருமை மகனுக்கு கவலை என்றால் என்ன என்று யாராவது விளக்குங்கள் அப்படின்னா. இது என்ன பெரிய விஷயம், அவங்க நம்ம தான், வாழ்க்கையே அப்படி தானே இருக்குது, இது என்ன பையனுக்கு புரிய வச்சிடலாமே அப்படின்னு ஒரு மந்திரி எழுந்தார். அவர் சொன்னார், அதாவதுப்பா, அதாவது இளவரசே, நம்ம அப்பாரெலாம் நம்ம தானே பேசுகிறோம், இளவரசே, கவலை என்றால் வேறொன்றும் இல்லை, நீங்கள் ஒன்றை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள், அது கிடைக்காமல் போய்விடுகிறது, அப்பொழுது உங்கள் மனம் இருக்கிற நிலைதான் கவலை அப்படின்னார். இப்போ அந்த கூட்டி பையன் திருப்பி அடிச்சாம பாருங்க, ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா அது ஏமாற்றம் தான், இதில் கவலைன்னு சொல்கிறதுக்கு என்னங்க இருக்குது, எனக்கு ஒன்றும் இது திருப்திகரமாக இல்லையே, எனக்கு புரியலையே அப்படின்னா. அவர் உட்காந்துட்டார். அடுத்தாப்பில் இருந்த இன்னொரு அமைச்சர் எழுந்தார். அவர் சொன்னார், நீங்கள் ஏதாவது ஒன்றை பெற வேண்டும் அப்படின்னு விரும்புகிறீர்கள், அது கிடையாது என்று உங்களுக்கு அரசர், உங்கள் அப்பா மறுத்து விடுகிறார், அப்பொழுது உங்களுடைய மனம் எப்படி இருக்கும், அதுதான் கவலை அப்படின்னார். நான் கேட்டு அப்பா மாட்டேன்னு சொல்லிட்டார்னா, ஒன்று அப்பா பேரில் சில சமயம் கோபம் வரும், இல்லைன்னா அப்பா சொன்னா தான் சரியாக இருக்கும் அப்படின்ட்டு நான் போயிடுவேன், இது என்ன கவலை அப்படின்னா. இப்படியே எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பெரியவங்களும் விளக்க சொல்கிறாங்க, இந்த பையனுக்கு திருப்தியாகவே இல்லை. இப்போ கவலைன்னா என்னன்னு இவனுக்கு எப்படிரா சொல்கிறதுன்னு எல்லாரும் கவலையில் இருக்கிறாங்க. அப்போ வெளிநாட்டிலிருந்து ஒரு ஓவியர் வருகிறார் அந்த நாட்டை சுற்றி பார்க்கறதுக்காக. அவர்கிட்ட என்ன, எல்லாரும் ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறீங்க, ஏதோ யோசனையில் இருக்கிறீங்க அப்படின்னு அவர் வந்ததும் வராதமாக கேட்கிறார். இல்லை, எங்களுக்கெல்லாம் இப்போ என்ன கவலைன்னா, இந்த பையனுக்கு கவலைன்னா என்னன்னு தெரியல, அதனால் அதை எப்படி விளக்கிறதுன்னு எங்களுக்கு புரியல, இப்போ அதுதான் எங்களுக்கு ஒரு கவலை அப்படின்னார். ஓவியர் ஒரு வினாடி யோசித்து பார்த்து, அவர் உடனே பாருங்கள், இதற்கு நான் முயற்சி செய்கிறேன் அப்படின்னார். எப்பா, தயவு செஞ்சு எப்படியாவது செஞ்சு நீ முடிச்சின்னா அதுவே எங்களுக்கு போதும்ப்பா அப்படின்னார். ஓவியர் டக்குன்னு ஏதோ ஒரு திரைச்சீலை எடுத்தார், டரன்னு ஏதோ ஒரு தூரிகையினால் வரைகிறார். வரைந்து முடித்து அந்த குட்டி பையன் இளவரசரை கூப்பிட்டு அந்த படத்தை காமிச்சு, படத்தை காமிச்சிட்டு அவன் காதில் என்ன ஓக்கு சுக்குன்னு சொல்கிறார். அவ்வளவுதான், அந்த பையன் முகம் போன போக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அது வரைக்கும் அவன் முகத்தில் இருந்த அந்த மகிழ்ச்சி, அந்த உற்சாகம், அந்த குறும்பு எல்லாம் போயிடுச்சு. அதற்கு பிறகு அந்த ஓவியர் போய்விட்டார், அரசவையும் கலைந்து விட்டது. அந்த அந்த குழந்தையினுடைய முகத்தில் இருந்த மலர்ச்சியே காணவில்லை. மறுநாள் காலை வரைக்கும் அரசர் பேசாமல் இருந்தார். அதற்கு பிறகு அந்த பையனை கூப்பிட்டு கேட்கிறார், என்னப்பா நேற்றுக்கு என்ன ஆச்சு, உங்ககிட்ட அவர் ஏதோ ஒரு படத்தை வரைஞ்சி காமிச்சார், அதுக்கு பிறகு உன் காதில் என்னவோ சொன்னார், என்னது அது? இல்லைப்பா, விட்டுருப்பா, அது வேணாம்ப்பா, கேட்காதப்போ கேட்காதப்போ அப்படின்ட்டான். இல்லைடா கண்ணா, என்ன ஆச்சு, என்ன நடந்து, நீ சொன்னாதானே அப்பாவுக்கு தெரியும் அப்படின்னு இப்போ அரசர் நிஜமாலுமே கவலைப்பட ஆரம்பிச்சிட்டார். ஒன்றும் இல்லைப்பா, அவர் ஒரு படத்தை காமிச்சார்ப்பா. சரி இருக்கட்டும், என்ன படத்தை பார்த்ததுக்காகவா இப்படின்னு? அதில் ஒரு ஒரு ஒருத்தர் வரைஞ்சி வச்சுருந்தார்ப்பா. சரி, ஓவியர்னால் அதானப்பா செய்வார், அது ஒரு தாத்தாவோட படம்ப்பா. அந்த தாத்தாவுக்கு அப்படியே தாடியெலாம் நரைச்சி போய் கிடக்கு, கண்ணெல்லாம் உள்ளடங்கி போயிருக்குது,
தலை அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு கோணத்தில் அவர் வரைஞ்சிருக்கிறாருப்பா. தோல்லாம் சுருங்கி போச்சு, தலைமுடி சுத்தமாக இல்லை, வழுக்க விழுந்து போச்சு. எங்கேயோ பார்த்து கண்ணெல்லாம் பஞ்சடைஞ்சு போய் கிடக்குப்பா. இருக்கட்டுமேப்பா, அரசர் சொல்கிறார், இருக்கட்டுமே, நீ ஏன் இதுக்காக வருத்தப்படுறார். இல்லைப்பா, நான் வயசானா இப்படித்தான் ஆவேன் அப்படின்னு சொன்னார்ப்பா. நான் இப்படியாப்பா ஆவேன், இப்படியாப்பா ஆவேன் அப்படின்னார். அப்பா சிரிச்சுக்கிட்டே, புரியுதா, நான் இப்படியா ஆவேன் இப்படியா ஆவான்னு நீ நேத்திலேருந்து நினச்சி உன் மனசு ஒரு நிலையில் இருக்கு இல்லையா, இதுதான் கவலைன்னார். எதை நினைத்தும் மனிதன் கவலைப்படலாம், எதை நினைத்தும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். இப்போ மகாகவி பாரதி பாருங்க, எதை வைத்து எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவான்னு பாடினா, ஒன்றும் இல்லை, இப்பொழுது நாம் இருக்கின்ற இந்த நிலை, இப்பொழுது கிடைத்த இந்த உணவு, இந்த ஆடை, இது கூட இல்லாமல் லட்சக்கணக்கான பேர் உலகத்தில் துன்பப்படுகிறார்கள், இறைவன் என்னை இப்பொழுது இதுவாவது கொடுத்தானே என்று நிறைவு வந்தால் மனதில் மகிழ்ச்சி இருக்கும். தமிழன் பாருங்க, இதை சுருக்கி ஒரே வரியில் சொன்னான், எது உண்மையிலேயே செல்வம் அப்படின்னா, செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு என்றான். உண்மையான செல்வம் எது என்றால், இதுவே போதும் என்கிற நிறைவுதான் உண்மையான செல்வம். அந்த செல்வத்தை சம்பாதிப்பதற்குத்தான் ஆன்மீகம் நமக்கு வழிகாட்டுகிறது. மீண்டும் சந்திப்போம், வணக்கம்.